எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு கோலிவி டிவி. இன்றைக்கு அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம அருண் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் AV33. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அறிவேகன் அப்படின்றவரை டைரக்ட் பண்ணியது. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குட்டம் 23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் படத்தை வந்து எடுத்தார். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ஜானரில் ஒரு படம் எடுத்திருக்காரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த படத்துக்கு வந்து பேர் வைக்கலை. பட் பார்த்தீங்கன்னா டப்பிங்கான பூஜை எல்லாம் போட்டுட்டு டப்பிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அருண் விஜயும் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பிங் போர்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காருங்கன்னா, நம்ம அருண் விஜய் கூட பார்த்தீங்கன்னா ரெஜினா வந்து நடிச்சிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தில் வந்து நம்ம அருண் விஜய் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூவி வந்து நம்ம அறிவேகன் அவர்கள் எடுத்திருக்காரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா குற்றம் 23 மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு சொல்லியிருக்காங்க. நம்ம கார்த்தி, ராஷ்மிகா மந்தனா இவங்க சேர்ந்து பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் எடுத்திருக்க படம் தான் சுல்தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா April 4 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான் படத்தை வந்து பிரபல நிறுவனம் வந்து தெலுங்கில் வந்து வாங்கிட்டாங்களாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க தான் கைதி படத்தை வாங்கினாங்களாம், ரொம்பவே அதிக லாபம் பெற்றதுனால இப்போ அதிக எதிர்பார்ப்பு வந்து தெலுங்கில் உருவாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனாவும் கூட நடித்ததுனால அவங்க முன்னணி தெலுங்கு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு வந்து இப்பயும் அதிகமாக உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5.5 கோடிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரைட்ஸை வந்து இவங்க விற்றுருக்காங்க படக்குழு. நம்ம ரஜினிகாந்த் நடிப்பந்தான் அண்ணாத்த. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தை சிறுத்த சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் நிறைய பிரச்சனை காரணமாக எடுக்க முடியாமல் போச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காரணமாக எடுக்க முடியாமல் போச்சு. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் கொரோனா தாக்கம் வந்து அதிகமானதுனால அந்த படக்கு நிறைய பேர் கொரோனா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லை அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிறுத்த சிவா அவர்கள் வந்து நம்ம ரஜினியை மீட் பண்ணி தனியாக பேசியிருக்காரு. அவர் இல்லத்திலே தான் போய் மீட் பண்ணியிருக்காரு. நம்ம ரஜினியும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக தனுஷ் கட்டுற வீட்டுக்கு பூஜை போட்டப்போ கூட போயிட்டு வந்தார். நம்ம இளையராஜாவுடைய புது ஸ்டுடியோவும் விசிட் பண்ணிட்டு வந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா பயபடி ரஜினி வந்து ஃபார்முக்கு வந்துட்டார், அதனால் மறுபடியும் நடிப்பார். இதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபிலிம் சிட்டியில் வந்து ஒரு செட்டு போட்டு March 15 ஃபிலிம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். படத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம். நம்ம தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க படம் தான் ஜெகமே தேந்திரம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து லைன் அப்பில் வச்சிருக்காரு. ஹாலிவுட்டில் கூட ஒரு படம் வச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து அடுத்தடுத்து நிறைய புதுமுக டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான டைரக்டர்களோட ஜாயின் பண்ணுவார்னு பார்த்தா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாலாஜி மோகனுக்கே மறுபடியும் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பாலாஜி மோகன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாரி 1 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹிட் படத்தை எடுத்தாரு. பட் மாரி 2 ஒரு அட்ட ஃப்ளாப்பான மூவி எடுத்திருக்காரு. இப்போ மறுபடியும் அவருக்கே வாய்ப்பு கொடுக்கறதுனால ரசிகர்கள்லாம் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க. இவர் என்னடா இப்படி பண்ணுறாரு, அசுரன் அப்படின்னு படம் நடிச்சுட்டு இப்போ வந்து மறுபடியும் மாரி 3 அப்படின்னு படம் நடிக்க போறாரே, இது எங்க தான் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க. நம்ம தனுஷுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ரசிகர்களோட கருத்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் நடிப்பில் கர்ணா அப்படின்ற படம் உருவாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் தாறுமாறாக பிச்சுட்டு போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மகாவீர் கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சாங்க. நிறைய போஸ்டர்ஸும் ரிலீஸ் ஆச்சு. நம்ம கர்ணனா விக்ரம் நடிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கர்ணனா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து நம்ம RS விமல் தான் எடுத்திருந்தார். அவர் வந்து மலையாளத்தில் இருக்கணும் என்னென்ன மொய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தார். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த படத்துலேருந்து விக்ரம் அவர்கள் விலகிட்டாராம். இப்போது அந்த படத்தை வந்து மறுபடியும் ஒரு 300 கோடி பட்ஜெட்டில் வந்து மறுபடியும் ரீஷூட் பண்ண போகிறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சூரிய புத்திர மகாவீர் கர்ணா அப்படின்ற பேரில் வந்து எடுக்க போகிறாங்க. அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 மொழியில் வந்து இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு முன்னணி இந்தி ஆக்டர்ஸை தான் தேடிட்டு இருக்காங்க. கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம மோகன்லால் நடிப்பின சமீபத்தில் வெளியான படம் தான் திருஷ்யம் 2. தாறுமாறாக பட்டைய கலப்பின் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இப்போது இதை வந்து தமிழில் ரீமேக் பண்ணுறது பற்றி தான் பேச்சு அடிபட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கமலை வச்சே தான் மறுபடியும் தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு பாபநாசம் அப்படின்ற படத்தில் நடித்தார் ராக் பஸ்டர் ஹிட். இப்போ கமலை வச்சு மறுபடியும் எடுக்க போகிறாங்க. கமல் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் பிஸியாக இருக்கிறதுனால அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க வேண்டிய 3 படத்தில் நடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாபநாசம் படத்தை தொடங்குவார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதமி நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கமலுக்கும் கௌதமிக்கும் ரொம்ப பிரச்சனை வந்ததுனால இந்த படத்துலேருந்து கௌதமி இருப்பாங்களா இல்லையான்றது தெரியல. அது மட்டும் மலையாள நடிகர் ஒருத்தரும் இறந்ததுனால அவரும் இருக்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஜோதிகாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம் படக்குழு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனாவே நடிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. கௌதமியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களும் இந்த படத்தில் நடித்தா ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு சொல்கிறாங்க.